சத்தியமா சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா? சொல்லுடி, உங்களை எனக்கு பிடிக்கல. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. இனிமே உங்களோட வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு என் முகத்தை பார்த்து சொல்லு. சொல்லு, நான் இப்பவே போயிடுறேன். இப்படி கர்ப்பிணியா இருக்க ஏதோ காரணத்துக்காக நீ இப்ப என்ன வைக்கலாம். கொஞ்ச நாள்ல இந்த கோபம் மாறிடும். ஆனா நம்ம குழந்தை உயிரை அழிச்சிட முடியும். அதையே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு எங்கிட்ட வேற எதுவும் கேட்காதுங்க. கேக்கல. ஆனா ஒரே ஒரு விஷயம், உன் வயத்துல வளர்ற நம்ம குழந்தைய நீ அழிச்சுக்க கூடாது. அதுக்கு நீ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் தயாரா வந்திருக்கேன். இது பாருங்க, உங்க குடும்பத்து சூழ்நிலையில வாழறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதுக்கு நான் உங்களை எங்க வீட்டுக்கு வர சொல்லல. மாமனார் வீட்டுக்கு மாப்பிள்ளைய வர சொல்றது எவ்வளவு பெரிய மானக்கேடுன்னு எனக்கும் தெரியும். நான் உங்ககிட்ட காசு பணம் பொருள் இப்படி எதுவுமே கேட்கல. நமக்குன்னு ஒரு குருசு இருந்தா போதும், அங்க நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கலாம். இனி இந்த குழந்தை மட்டும் இல்ல, எத்தனை வேணாலும் பெத்து தரேன். ஆனா இங்க எனக்கு மட்டுமே வேணும், எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும். நானும் மாலாவும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். எங்க அப்பா தனியா தான் இருக்காரு, பெரிய வீடு. நானும் இவரும் எங்க வீட்டிலே தங்கிக்கிறோம். அதனால பிரச்சனை தீர்ந்துருமா? தீர்ந்துரும்னா சரி, அது எப்படி தீரும்? அவளுக்கு அப்பாவை பிடிக்காது, அம்மா பிடிக்காது, மணிய பிடிக்காது. அவ இங்க வரணும்னா நீங்க எல்லாரும் இந்த வீட்டு விட்டு போகணும். அதை என்னால தாங்க முடியாது அண்ணா. சாரிண்ணா, எல்லாம் என்னால வந்த வினதானே. உங்ககிட்ட விளையாட்டா பேசுற மாதிரியே நான் அண்ணிக்கிட்டையும் பேசிட்டேன். இல்ல மணி, நீ இல்ல காரணம். அவளுக்கு எங்க எல்லார் மேலே கோவம், ஆனா யார்கிட்டயும் காட்ட முடியல. உன்னை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஆத்திரத்தை கூட்டி தீர்த்துட்டான். எல்லாம் என் தலை விதி. என்ன பண்றது, நான் தான் அனுபவிக்கணும். அப்பா, நான் வேற வீடு பாத்துக்கிறேன். ஆமா சோமு, அதான் சரின்னு எனக்கும் படுது. நாங்க வேற வீடு பார்த்துட்டு போறதுல பெரிய பிரச்சனை இல்ல. பொண்டாட்டி பேச்ச கேட்டு பெத்தவங்களையும் அண்ணனையும் வீட்டை விட்டு விரட்டிட்டானே. உன்னை பத்தி ஊர்ல தப்பா பேசுவாங்க, அத எங்களால தாங்கிக்க முடியாது. இங்க பாருங்க, என்னங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க? போய் அவங்களுக்கு தோதா அடக்கமா ஒரு நல்ல வீடா பாருங்க. இவ்வளவு நாள் நம்மெல்லாம் ஒன்னா இருந்து பழகிட்டோம், இப்போ திடீர்னு பிரிஞ்சு வாழணும்னா எப்படி? என்னங்க தைரியம் சொல்ல வேண்டியவங்க நீங்களே இப்படி இடிஞ்சு போனா அவனால தாங்க முடியுமா? நீங்க புறப்படுங்க, தனி குடித்தனத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் கவனிக்கிறேன். விட்டு போறாங்களே, எங்கெங்க போக போறா? உள்ளூர் தானே, நினைச்சப்ப பேசலாம் பார்க்கலாம். பேசுவாங்களா? இதுவரைக்கும் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது.
கன்கிராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. ரெண்டும் பெண் குழந்தை. ஆஹா, எனக்கு ரெண்டு பேத்திங்க. சம்பந்தி இந்தாங்க சீட்டு, முதல்ல நீங்க எடுத்துங்க. எல்லாம் ரெட்டைப்படையிலே எடுங்க, எடுத்துக்க எடுத்துக்க. அல்ட்ரா அடா பாவி, எனக்கு தெரியுமே நீ இப்படி பண்ணு. முன்னேற்பாடா, அதுக்காகத்தா ரெண்டு வச்சிருக்க. இது ஒரு பேத்திக்கு, இது இன்னொரு பேத்திக்கு. இதுக்குதான் முதலியே சொன்ன, மொட்டை மாடிக்கு போய் திருட்டுத்தனமா திங்களான்னு. நீ கேட்டியா? அம்மாதான் கோயிலுக்கு போயிருக்காங்களே, அவங்க வரத்துக்குள்ள தின்னு தீத்தலாம் நினைச்சேன். அதுக்குள்ள வந்து தொலைச்சிருக்கு பாரு. என்னடா கண்ணுங்களா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரெண்டு சாக்லேட்டுக்கு மேல அம்மா சாப்பிட கூடாதுன்னு புடிங்கிட்டு போயிட்டாங்கப்பா. அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதலாம். உங்களுக்கு உங்க அம்மாவை பத்தி தெரியாது, அவ எப்பவும் அப்படித்தான். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன். என்ன வாழ்க்கையே வரத்து போச்சு. சபாஷ், முளைச்சு மூணு எல்லாம் விடல, அதுக்குள்ள கிழவி மாதிரி பேசுறீங்களே. அதான் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தாத்தா வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்ல உங்களை. ஸ்கூலுக்கெல்லாம் அனாவசியமா லீவ் போடக்கூடாது, படிப்பு கெட்டு போயிடும். புரிஞ்சுதா? உங்களுக்காகவே கத்துக்கிட்டு இருக்கு. பொய் சொல்லாதீங்க தாத்தா, அப்ப ஏன் வாசல்ல வந்து நிக்கல? எடா கண்ணா, கார்சத்தை கேட்ட உடனே உள்ள இருந்து ஓடியாந்த, அதுக்குள்ள பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. ஹாய் கீதா, சித்ரா, கமல், குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெரியமா பெரியப்பா எங்க? மேல குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஐயா, ரொம்ப சோம்பேறியா இருப்பா போல. போய் நீங்களே புத்தி சொல்லுங்க, போங்க. பெசாம எங்க அம்மா கிட்ட ரெண்டு நாள் விடுங்க பெரியமா. எங்க அம்மா திட்டு திட்ட பெரியப்பா ஒரு வகைக்கு வந்துருவாரு. பாட்டி எங்க பெரியமா? பாட்டியும் கோழியும் சமய கட்டல சண்டை போட்டு கோழிய கொருட்டாங்க, பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி பாட்டி பாட்டி, எப்ப வந்தீங்க? பாட்டி நானு வெங்காயத்தை உரிக்கட்டமா? பாட்டி நானு கீரி ஆயிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க போய் விளையாடுங்க, நான் சமையல் வேலையை முடிச்சிடுறேன். அத்தை உங்க பேத்திங்க பயங்கர வாயாடுங்க. எல்லாம் இங்கேதான், அங்க அம்மா முன்னாடி கச்சி. ஆமா, நீ மட்டும் என்னவா? பாட்டி எங்க அம்மா இன்னைக்கு ஒரு நாள் வாய்க்கு ருசியா சாப்பிடலாம். அப்படின்னா அம்மா சமையல் மோசங்கிறியா? நான் அப்படியா சொன்னேன்? அம்மா கிட்ட வெட்டி வைக்கிறேன். ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் உங்களுக்கு கூட்டிட்டே வரமாட்டேன். ஏன்டா குழந்தைகளை மிரட்டுறேன்? சாரி சொல்ல சொல்லுங்க. இது சாரி சொல்ல சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சாரி சொல்லுங்கம்மா. சாரி டாடி. சரி, போய் விளையாடலாமா? வாங்க போலாம். ஓடு 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 ஓடுங்க. ஏய், எல்லாரும் விளையாட போட்டாங்க. போங்க. சரி, நான் அப்புறமா வர. குதிரைக்கு போனோம், நேரா பீச்சுக்கு போ. ஏய் குதிரை நில்லு, நானும் வரேன். ஏய், ரெண்டு பேருக்கு இந்த குதிரையில இடம் இல்ல. நீ பெரியப்பா கார்ல வா. முடியாது, நானும் இந்த குதிரையில தான் வருவேன். முதல்ல இவளை நான் இறக்கி விட்டு வந்துறேன். போயிட்டு சீக்கிரமா கண்ணா, அந்த குதிரை படம் போட்டோம், இந்த குதிரை மேலே ஏறிக்க பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
போட்டாதான் நீ கழுத்து குதிரை. இந்த குதிரையில நான் ஏறமாட்டேன். நானா கழுத்து குதிரை? உன் பாட்டி கேட்டு பாரு, என் புதுகுல ஏறிக்கிட்டு லைட் ஹவுஸ் வரைக்கும் ஏறி இருக்கேன். எப்படிப்பட்ட குதிரை தெரியுமா நானே? தாத்தா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா கண்ணா, தினம் ஞாயிற்றுக்கிழமை வராதா? ஐயோ, வாரத்துக்கு ஒரு நாள் தானே வருவோம். தினம் வந்தா நாங்க இங்கே இருக்கலாம்ல? எனக்கு மாத்திரம் ஆசை இல்லையா? ஐயோ தாத்தா, இதா அம்மா கேட்டா உன் தோட உச்சிடுவாங்க. ஆமா, அவளுக்கு வேற வேலை என்ன? சீதா, அம்மாவை அவைதான் சொல்லக்கூடாது. அவங்க மட்டும் என்ன குட்டி குழந்தைங்க சனியனே திட்டலாமா? பச்சை குழந்தைங்க உங்களை பார்த்து அப்படி இல்லாம திட்டுறாங்க? ஆமா தாத்தா, வேற என்னென்னவோ திட்டுறாங்க. வேற என்னென்னமா திட்டுறாங்க? ஐயோ அம்மா, எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா வருதுமா. எங்க ரெண்டு பேரையும் பாட்டு பாட சொல்லிருக்காங்கம்மா. என்ன பாட்டு பாட போறீங்க? என்ன பாட்டு பாடணும் நான் சொல்றேன். முதல்ல கை கால் கழுவிட்டு சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. அட என்ன கீதா சித்ரா, ஏன் உம்முன் இருக்கீங்க? போங்க தாத்தா, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னடி பாட்டி மாதிரி பேசுற? இல்ல சோமு, நீ திட்டினியா? அது ஒண்ணு இல்லப்பா, இவங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா வருதான், இவங்க அதுக்கு பாட்டு பாடணுமா. இவங்க அம்மா ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று பாட்டு சொல்லி கொடுத்தாளாம், இவங்களுக்கு அது பிடிக்கலையாம். ஐயோ ஐயோ, இந்த பாட்டை ஸ்கூல்ல பண்ணா யாராவது ரசிப்பாங்களா? கேலி பண்ணுவாங்க. எங்களால முடியல, வேற பாட்டு சொல்லி கொடுங்கன்னா திட்டுவாங்க. இவ்வளவுதானே, ஸ்கூல்ல எல்லாரும் உங்க பாட்டு ரசிக்கிற மாதிரி நான் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறேன். கம். நிஜமாமா பெரியமா? எஸ் டியர். பெரியமா, ஆண்டு விழாவுக்கு அம்மாவும் வராங்களே, நீங்க சொல்லி கொடுக்கிற பாட்டு பாடினா அம்மா கொன்னுடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, ஆண்டு விழாவுக்கு அம்மா வராம நான் பாத்துக்கிறேன். போதுமா, போங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. போலாமா? ரெடியா? அப்பா அம்மாவும் வருவாளே, என்ன பாக்கிறது? ஏ சம இருங்க, வேடிக்கை பாருங்க. சுமதி ரெடியா? ரெடி, போலாம் வாங்க. ஹலோ ஹலோ டாக்டர், ராமச்சந்திரன் இருக்காரா? நான் சுமதி பேசுறேன் டாக்டர். என் புருஷனுக்கு ஒரே நெஞ்சு வலி, கொஞ்சம் உடனே வாங்களேன். எனக்கும் கார் ஓட்ட தெரியாது, அவரால ஓட்ட முடியாது. கொஞ்சம் வாங்களேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அம்மா அம்மா, அப்பாடா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சுமதி, நீ இவளை கூட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துரு. என்னங்க உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு? மாட்டேன், நான் போக மாட்டேன். வேலு வேலு. அம்மா, குழந்தைங்களை ஆட்டோல கூட்டிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண. சரி, முடிஞ்ச உடனே பத்திரமா உடனே கூட்டிட்டு வந்துரு. சரிம்மா. வெறும் கேஸ் ட்ரபிள் தானா? அதான் எங்களுக்கு தெரியுமே. ஆமா, நீங்க நல்லா பாடுனீங்களா? எல்லாரும் நல்லா ரசிச்சாங்களா? கை தட்டி பிரமாதமா ரசிச்சாங்கம்மா. எங்களுக்கு தான்மா ஃபர்ஸ்ட் பிரைஸ். பாத்தீங்களா பாத்தீங்களா, என்னமோ சாமி பாட்டெல்லாம் பாடினா எல்லாரும் கேலி பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. சரி, அப்படியே இருங்க, திருஷ்டி சுத்தி போடுறேன். இப்ப சொல்லுங்க, உங்க அப்பா நடிப்பு எப்படி? பிச்சு உதறிட்டீங்கப்பா, நியாயமா இந்த பரிசா உங்களுக்கு தாப்பா கொடுக்கணும். கொடுங்க. ஹலோ ஹலோ, நல்லா இருக்கியா? ஆண்டு விழாவுக்கு நீ ஏமா வரல? அன்னைக்கு திடீர்னு என் புருஷனுக்கு உடம்பு சௌரியம் இல்ல. உன் குழந்தைங்க ரெண்டு பேரும் பிரமாதமா பாடினாங்க, எல்லாரும் ரொம்ப நல்லா ரசிச்சாங்க. என்ன பார்த்து ரசிக்க கொடுத்து வைக்கல? கவலைப்படாத, அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி எல்லாம் வீடியோவில் எடுத்திருக்கிறோம், வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன், போட்டு பாரு. அப்படியா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஓகே, அதோட இன்னொரு விஷயம் சுமதி, உன் குழந்தைங்க ரொம்ப பிரில்லியன்ட். அதான் ஏன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா வரமாட்டேங்கிறாங்க? வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் லீவு போட்டுறாங்க. அப்படியா? நான் தினசரி ஸ்கூலுக்கு ஒழுங்கா தானே அனுப்புறேன். அப்போ என்னன்னு கவனி.
அப்பா அம்மா கூட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க போல இருக்கே. இதெல்லாம் உங்க சிட்டப் தானே? அன்னைக்கு என்னமோ உடம்பு சரியில்லாத மாதிரி நினைச்சு என்னையும் போக விடாம பண்ணிட்டீங்க. இந்த கேசட்ட பாத்தீங்களா? குழந்தைங்க எவ்வளவு கேவலமா கூத்தாடிக மாதிரி ஆடி இருக்காங்க. இதெல்லாம் உங்க வேலை தானா? சாரி சுமதி, ஏதோ குழந்தைங்க பாவம் பொழுதுபோக்க பாடட்டும், எல்லாரும் ரசிக்கிட்டுமேன்னு தான் அப்படி சொல்லி கொடுத்தேன். இல்ல, எல்லாம் நாடகம். இதுல ஏதோ சதி இருக்கு. ஏன் குழந்தைங்களை எனக்கே ஆகணும் பாக்குறீங்க? இதை நான் சும்மா விட மாட்டேன்.